கொரோனா டைமில் சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்கிறோம், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு வந்து இந்த கனகலட்சுமி வெல்ஃபேர் ட்ரஸ்ட்லேருந்து மளிகை சாமான்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு மாதத்துக்கு தேவையானது. ரொம்ப நன்றி. கொரோனா டைமில் ரெண்டாவது வாட்டி வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். நம்ம வந்து கனகா மேடம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு மாதம் சலுகை கொடுத்து. ஸோ கனகா மேடம்க்கு ரொம்ப நன்றி. இந்த கொரோனா டைமில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, எங்களுக்கு மளிகை சாமான் கொடுத்த கனகா அக்காவுக்கு ரொம்ப நன்றி. இந்த கொரோனா காலத்தில் நாங்கள் ஃபஸ்ட் அலை ரெண்டாவது அலை வந்தது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். நான் வந்து எங்கள் வீட்டுக்கார இல்லை, நான் தனியாக தான் இருக்கேன் எங்கள் பையனோட. ரெண்டு வருஷமாக நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் கொரோனா காலத்தில். இந்த கனகலட்சுமி சோஷியல் இதில் ட்ரஸ்ட் மூலயமா எனக்கு ஒரு மாதத்துக்கான மளிகை சாமான் கொடுத்தாங்க. அது எனக்கு எவ்வளோ உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 3-4 வருஷமாக நான் கனகலட்சுமி அக்கா எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் அலை ரெண்டாவது அலையிலேருந்து கொரோனாவிலேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. எனக்கு வந்து 10 வருஷமாக எனக்கு ஃப்ரெண்டு இந்த நிமிஷம் தெரிஞ்சு அவளோட பொருள் எல்லாருக்குமே நல்லதாக பண்ணிக்கிட்டு இருக்காள். ஆனால் ஆண்ட முன்னியத்தில் அவளுக்கு நல்ல நல்ல பலனை கொடுக்கணும். ஆனால் வந்து என்னைக்கு எழுதி இந்த நிமிஷம் தெரிஞ்சு அவளோட கஷ்டத்துலேருந்து கால் கை உழைப்பிலேருந்து தான் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். நான் கனகலட்சுமி சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்லேருந்து பேசுகிறேன். 2019 இந்த ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்கேன் நான். என்னால் முடிஞ்சது ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த கொரோனா டைமில் ஃபஸ்ட் அலைக்கு செகண்ட் அலைக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் முடியாதவங்க கனவுனால கைவிடப்பட்டவங்களுக்கு பிள்ளைங்க பெத்த பிள்ளைங்க பார்க்காத பெத்த பிள்ளைங்க கைவிட்டவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வயசானவங்க முதியோர் அவங்களுக்கெல்லாம் நான் வந்து முதியோருக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறேன். என்னால் முடிஞ்சது நான் எவ்வளோ முடிஞ்சதோ நான் பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை, வெளியேந்து எனக்கு எந்த பணமும் வர்றதில்லை. எல்லாமே நான் தான் என் இதுலேருந்து தான் நான் பண்ணுறேன், சொந்த பணத்துலேருந்து தான் நான் செய்கிறேன். என்னால் முடிஞ்சது எவ்வளவோ என் சக்திக்கு எவ்வளோ முடியுதோ அது வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்சது மக்களுக்கு வந்து இன்னும் நான் நல்லா செய்யணும். இப்போ அதை தேடையில் வரப்போகுது, அதுக்குள்ளே வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் ஒரு மாதம் தேவையான அரிசி மளிகை ஐட்டெல்லாம் கொடுத்துருக்கேன். இன்னமும் நான் நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு ஆசை. இல்லாதவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும். அப்புறம் ஆதரவு ஓட்டுறவங்களுக்கெல்லாம், ரோட்டில் இருக்கிறவங்களும் ஆதரவு ஓட்டுறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பெல்லாம் பண்ணணும். குஷ்டநோய் பிடிச்சவங்களும் குஷ்டநோய் இருக்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் வந்து நான் நிறைய ஹெல்ப் பண்ணணுன்ட்டு இருக்கேன். என்னென்ன போன மாதம் கூட அன்னதானம் வந்து நான் 200 பேர்கிட்ட நான் கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் வந்து பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். அதுக்கு போன மாதம் அதே மாதிரி கொடுத்துருக்கேன். என்னால் முடிச்சு இது வந்து நான் குறைஞ்சி 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், கொரோனாவுக்கு முன்னாடி நான் 2018 கொடுக்க ஆரம்பிக்கிறேன். 4 வருஷம் நான் வந்து ட்ரஸ்ட்டு மூலயமா கொடுக்குறது 3 வருஷம். இது மாதிரி உதவி திட்டம் வந்து என்னால் முடிஞ்சது ஒரு 10,000 பேருக்கு கொடுத்துருப்பேன். என்னால் முடிஞ்சது உணவாகவோ பொருளாகவோ என்னால் முடிஞ்சது நான் ஒரு 10,000 பேருக்கு கொடுத்துருப்பேன். எனக்கு வந்து யார் மூலயமா எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. யாரும் வந்து என் ட்ரஸ்ட்டுக்கு எந்த சப்போர்ட்டும் யாரும் பண்ணலை. நான் தான் என் சுய உழைப்புலேருந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்சது இன்னும் மேலே பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த தேடலை வரும், தேடலை வரக்கூடாது. வந்தாலும் நான் நல்லா ஏழைங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். அதனால் இது தேடலை வரக்கூடாதுன்னு தான் நம்மளும் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து நீங்களாம் கொஞ்சம் மக்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அவங்கவுங்க வீட்டில் பிள்ளைங்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. கர்ப்பிணி பெண்ணுங்களெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இது பண்ணிக்கோங்க. வீட்டில் சேஃபாக இருக்க சொல்லுங்கள். வீட்டில் கர்ப்பிணி பெண்ணுங்களாம் வெளியே வராத அளவுக்கு சேஃபாக பார்த்துக்க சொல்லுங்கள். பிள்ளைங்களெல்லாம் வெளியே அனுப்பாதீங்க. எல்லாம் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.